அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவிடுங்க. எங்களது நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக இன்றைக்கு மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அறிவித்த தொலைநோக்கு திட்டம் 2023 அதை செயல்படுத்துகின்ற வகையிலே குடிநீர் திட்ட கருத்தரங்கு மாநகராட்சி நகராட்சி ஆணையர்கள் பொறியாளர்கள் பங்கேற்கக்கூடிய 5 நாள் கருத்தரங்கு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 2011-2016 ஆண்டுகளில் ₹21,981,21,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்தியாவில் யாரும் செய்ய முடியாத சாதனைகளை குடிநீருக்காக செயல்படுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார்கள். இந்த சென்னை மாநகருக்கு மட்டுமே ₹3,256,56,00,000 ஆனால் எடப்பாடியாரருடைய வழியாடுதலே அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியாரன் அவர்கள் உத்தரவு கிணங்க ₹5,386,17,00,000 இதுக்கு பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 60,904 பணிகள் இப்பொழுது ஒவ்வொன்றாக இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல 4 ஒன்றுக்கு 7,382 மில்லி லிட்டர் இன்றைக்கு குடிநீர் தேவை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் ஊரக பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குழாய் மூலமாக இன்றைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செய்யாத அளவுக்கு சாதனையாக அம்மா அவர்கள் எடுத்த திட்டங்கள் முடித்த சாதனையாக, அதே போல் தொடர்ந்து எடப்பாடி அண்ணா அவர்கள் செய்த சாதனையாக இதனுடைய துறை 99.11 விழுக்காடு அதாவது கிராமங்களுக்கு குடிநீர் குழாய் மூலம் கொடுத்துருக்கோம். இந்தியாவில் அந்த மாநிலத்தில் கொடுக்கறதில்ல. அதே போல் ஏரிகள் குளங்களில் பயன்படுத்தாத நீரை பயன்படுத்தி சென்னையில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த மெட்ரோ வாட்டர் மூலிமா அந்த கல்குவாரியில் இருக்கக்கூடிய நீரையெல்லாம் நம்ம வந்து சுத்திகரி பண்ணி கொடுத்தோம். ஒரு சூழ்நிலைங்க இப்படி எந்தெந்த வகையில் நம்ம தீர்க்கப்படுமோ அப்படி அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் உத்தரவு கணங்க எடப்பாடி உத்தரவு கணங்க எங்களுடைய துறை செயல்படுத்தி வருகிறது. அம்மா அவர்கள் அறிவித்த விஷன் 2023 மூலம் 24 மணி நேரம் குடிநீர் வழங்கக்கூடிய 24/7 என்ற திட்டத்தை அமல்படுத்துவதுதான் எங்களுடைய துறையின் நோக்கம். அதுதான் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுதான் அம்மா அறிவித்தாங்க 2023 அதை. அதுக்காக இன்றைக்கு 14 பெரிய குடிநீர் திட்டங்கள் கிட்டத்தட்ட 21,050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு முதலமைச்சர் உத்தரவு கணக்க இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் பல்வேறு டெவலப்பில் அந்த திட்டங்கள்லாம் இருக்குது. அதே போல் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் 180 MLD சென்னைக்கு 1,250,39,32,00,000 அது வந்து இன்றைக்கு டெண்டர் ஓபன் பண்ணி இன்றைக்கு கேபிடபிள்யூக்கு அந்த நிறுவனத்துக்கு நிதி உதவக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்கோம். அதே போல் 400 MLD இன்றைக்கு மத்திய அரசுடைய ஒப்புதல் பெற்றுவிட்டோம். இன்றைக்கு 400 MLD அது இதெல்லாம் முடிஞ்சதுன்னா சென்னைக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் குடிநீர் பிரச்சனையே முழுமையாக இருக்காது என்ற சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு மாநில முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவு கணக்க எங்களது உள்ளாட்சித்துறை கண்டிப்பாக உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு குடிநீர் திட்ட பணிகளை திறம்பட நடத்த 7 குழுக்களாக 170 பொறியாளர்களுக்கு பயிற்சி முதற்கட்டம் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் 24 நகராட்சி பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இன்றைக்கு அதே போல் தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புறங்களில் 7,450 கோடி மதிப்பீட்டில் 18 பெரிய குடிநீர் திட்டங்கள் அந்த எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இன்றைக்கு அரசாணை வழங்கியுள்ளார்கள். அதில் 11 பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் இன்றைக்கு 7 பணிகள் விரைவில் தொடங்கப்படும். இத்தினங்கள்லாம் அமுழுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சென்னை நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் முன்னாடி சொன்ன போது அந்த 4 ஏரியிலிருந்து இன்றைக்கு 3.14 TMC இன்றைக்கு கடந்த ஆண்டு இதே தேதியில் 449 மில்லியன் கனஅடி நீர் மட்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சென்னைக்கு பயன்படுத்தினோம். இன்றைக்கி தற்போது சென்னையில் மட்டும் 650 MLD தினமும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம டிசம்பர் வரல ஒன்றும் நமக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையுமே இல்லை குடிநீர் பிரச்சனை.
அதுவும் இன்னைக்கு சென்னை தவிர மற்ற இடங்கள்லாம் இன்னைக்கு மழை ஓரளவுக்கு பெஞ்சிருக்குன்னு தெரியும். இன்னைக்கு கூடிய ஓரளவு சென்னைக்கும் பெரிய அளவுக்கு மழை வந்துட்டுருக்கு. அதே போல் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கு இன்னைக்கு 33 குளங்கள் ஏரிகள் சென்னை சீர்மிகு நகரத்திலிருந்து 21.85 கோடியில் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 15 ஏரிகள் மற்றும் திருக்கோயில் குளங்கள் சென்னை சீர்மிகு நகர திட்ட ரீதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. மீதமுள்ள 158 ஏரிகள் மற்றும் திருக்கோயில் குளங்களை சென்னை மாநகராட்சியில் சமூக கருவில் உள்ள வணிக பொது நிறுவனங்கள் கார்ப்பரேட் கம்பெனி இணைந்து மேம்படுத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவுடன் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி இந்திய தொழில் கூட்டமைப்பினர் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகளை வைத்து இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு உள்ளது. அதே போல் அசோக் லைலாண்ட், டிவிஎஸ், யமகா போன்ற பெரிய நிறுவனங்கள் மீதுள்ள நீர்நிலைகள் மேம்படுத்த விருப்பு தெரிவித்து தற்போது பூர்வாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அரசின் மிகப்பெரிய சாதனையாகும். மாண்பு புறத்துறை அம்மாவின் அரசு மேற்கொண்ட மழைநீர் சேகரிப்பு திட்டம் அற்புதமான திட்டம். அம்மா கொண்டு வந்த திட்டம் குடிநீர் ஆதாரங்களை சரியான முறையில் பராமரித்தாலும் தற்போது பரவலாக பெய்துள்ள கோடை மழையினாலும் தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களும் சராசரியாக 0.50 முதல் 1.50 மீட்டர் வரை நிலத்தடி நீர் மட்டம். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நம்ம வந்து வேகமாக அம்மா குளம் திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வரோம். இப்போ அதனால இப்போ பேஞ்ச மழையினால வந்து இன்னைக்கு 0.50 முதல் 1.50 மீட்டர் வரை பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெரியும் லாரி தான், அது லாரி மூலமாக அதிகமாக கொடுத்துருவோம். இப்போ 150 நமக்கு கொண்டு அன்றைக்கி அந்த பிரச்சனைலாம் கொடுத்துருவோம். இது தொடர்ந்து டிசம்பர் நமக்கு இருக்கும், அதுக்குள்ளே வந்து மழை வந்துடும். அதுக்கு தான் நமக்கு வந்து 150 MLD 400 MLDலாம் நீங்கள் வேகப்படுத்தி இதெல்லாம் முடியும் போது தான் இன்னும் 40-50 வந்து பிரச்சனை இல்லாமல் அம்மா எப்படி அறிவிச்சாங்களோ அதை வந்து அந்த திட்டங்கள்லாம் அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வருது, செயல்படுத்தி வருவாங்க. அது மட்டுமல்ல இன்றைக்கி இதை இப்போ 650 MLD நீங்கள் கொடுக்கணும். அதே மற்ற எல்லா பக்கமும் இருக்குது, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லா பக்கம் நம்ம குறிப்பிட்ட அளவு தண்ணி கொடுப்போம். இதை வந்து இந்த பைப் லைன் மூலமாகவும் சரி, அதே போல் இந்த ஆப்ரேட்டர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கலைஞ்சு ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி 24/7 அதாவது 24 மணி நேரம் குடிநீர் வழங்குறது தான் நம்முடைய திட்டம். அம்மா அதுக்கு தான் 2023 கொண்டு வந்தாங்க, முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த பிலிப்பைன் நாட்டுக்கு நம்முடைய பொறியாளர் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த கருத்தில் நடக்குது, கண்டிப்பாக கூடிய விரைவிலே பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்கள்லாம் முடிந்து உறுதியாக வருங்காலத்திலே 24/7 நம்முடைய அம்மாவுடைய